என்னோட கையில பாருங்க, ட்ரிப் சேர்த்திருக்காங்க. ரைட் சைடு கால் பார்த்தீங்க அப்படின்னா வரவே இல்லை. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி உட்காந்து நான் மட்டும் தனியாக உட்காந்து இப்படி கதை சொல்லுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு Q&A வீடியோக்கு அப்புறம் ஒரு 2-3 டேஸாக கண்டினியூஸாக வீடியோஸ் எதுவுமே வந்திருக்காது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, அந்த பழைய வீடியோஸ் கீழெல்லாம் நெக்ஸ்ட் ஏன் வீடியோ போடல அப்படின்னு. சுஹைலுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. நீங்கள் தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அருண் விஜய் அண்ணா கூட ஒரு வீடியோ. அது வந்து ஃபஸ்ட்டே நாங்கள் ஷூட் பண்ணி வச்சது, அதனால தான் நாங்கள் நேற்று அதை அப்லோட் பண்ணோம். இடையில நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம், அந்த அங்கே போகலாம் இங்கே போகலாம் கண்டென்ட் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு எல்லாம் எதுவுமே நடக்கலை. ஸோ எல்லோருமே அந்த கொஞ்சம் ஒரு 2 நாள் வந்து ரொம்ப டென்ஷனில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் பதற வச்சுட்டான். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, என்னங்கிறது சொல்கிறேன். இப்போ தான் நான் கொஞ்சம் கூல்டவுன் ஆகியிருக்கேன், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனதே இப்போ தான். அந்த டைமில் ஹாஸ்பிட்டலு, சுஹைலுக்கு உடம்பு சரியில்லாமது, அது எல்லாமே ரொம்ப டென்ஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால நானும் ரொம்ப வீக்காக இருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நானும் கொஞ்சம் பரவாயில்ல, சுஹைலுக்கும் ஓகே தான், கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவனும் இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ நான் அவனை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம், அந்த அட்மிட் பண்ண அன்னைக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் எடுத்திருப்பேன், இப்போ அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ என்னோட கையில் பாருங்கள், ட்ரிப் சேர்த்திருக்காங்க. காலையில் இன்றைக்கி 4 எந்திரிக்கிற போவே வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம செத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நினச்சேன் நான். அப்படி ஒரு வயிறு வலி, எனக்கு கால் வரவே இல்லை. இந்த ரைட் சைடு கால் பார்த்தீங்க அப்படின்னா வரவே இல்லை, என்னால் நடக்க முடியல, பாத்ரூம் போனால் கால் வரமாட்டேங்குது, பயங்கர பிரச்சனை. காலையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் அந்த வலியோடே உட்காந்துட்டு இருந்திருப்பேன். இவன் வலியில் பிடிச்சது இல்லாமல் என்னையும் அம்மாவே பிடிக்க வச்சாச்சு, நாங்கள் பயந்துட்டே இருந்தோம். இப்போ பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இது, இந்த மாதிரி வலியெல்லாம் கிட்னியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு அதனால் ஸ்கேன் எடுக்கணும், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனு. அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்காக காலையிலேருந்து ஒரு 2 மணி நேரம் உட்காந்தாச்சு. ஆனால் வந்துட்டு பிளாடர் நிறையில நிறைஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி இப்போ நம்ம போகணும் மேலே. பேலன்ஸ் வீடியோ வந்துட்டு நாளைக்கு நான் கதை சொல்கிறேன், அது அப்படியே கண்டினியூ ஆகும். பயங்கர வலி, நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன். வலிகிறது பார்த்து வலியில் பிடிக்கிறது பார்த்து இப்போ பிரச்சனை இல்லை, இப்போ கேஷுவலிட்டியில் தான் இருக்கும், எமர்ஜென்சி வார்டில் தான் இருக்கும். அப்புறம் ஸ்கேன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணுமா இல்லை டிஸ்சார்ஜ் பண்ணணுமான்னு தெரியல. அவங்க ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், அதுக்கப்புறம் அப்டேட் சொல்கிறேன். நான் இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்துட்டு அந்த எதுன்னா ரவுண்டு சேரு, வீல்சேரு, அந்த வீல் சேரில் உட்கார வச்சு தான் கொண்டு வந்தாங்க. இப்போ நான் எங்கேயாவது போகணும்னா வீல் சேரில் உட்கார வச்சு தான் கொண்டு போகிறாங்க, ஏன்னா கால் வரமாட்டேங்குது, நடக்க முடிய மாட்டேங்குது. ஃபேஸ் தெரியுதுல்ல, பயங்கர டல்லாக இருக்குது பாருங்க ஃபேஸு. நீங்கள் யூரின் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவோம், வர மாதிரி இருக்குது வராத மாதிரி இருக்குது, கால் வரமாட்டேங்குது. ரைட் சைடு கால் பார்த்தீங்க அப்படின்னா இழுத்துட்டு தான் ஒரு மாதிரி தான் நடக்கிறேன். பார்ப்போம், இங்கேருந்து வெளியே போகிறப்ப சரியாயிரும் நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ பேஷண்ட் சுஹைல பார்க்குறக்கு ரெடியா காட்டவா? என்னடா சிரிச்சுட்டே தூங்கிட்டு இருக்க? ஸோ பார்த்தீங்களா, ஸோ ஒரு 4 நாளா இப்படிதான் ஜாலி தான் உனக்கு, ஜாலியா இருக்க பார்த்தீங்களா? பக்கத்துல ஒரு கவர் ஃபுல்லா டேப்லெட்டு தண்ணி எல்லாம் வச்சிருக்கீங்க. தண்ணி குடிக்காதான், ஆனா தண்ணி அப்படியே இருக்கு பாரு, ஒரு முடக்கு தான் குடிச்சிருக்கு. இப்ப குடிப்பேன். இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க ப்ரோ? செம்மையா ஃபீல் பண்றேன், லைக் எ பேஷண்ட். வலி இருக்கா? இருக்கு, லைட்டா இருக்கு, அப்பப்போ வந்துட்டு போகுது. ஒரு சின்ன பெயின் இருக்கு, நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க ஹாஸ்பிடல்ல எடுத்தீங்க. ஹாயோ உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எங்க? இப்போ ஹாஸ்பிடல், ஹாஸ்பிடல்லே சரி, அப்படியே ரிசார்ட்ல தூங்குற அவ்வளோ வலி, வலியிலயும் அந்த போஸ் பாக்கணுமே. நம்ம பேஷண்ட் மாதிரி இருக்க கூடாது பாக்குறதுக்கு, அப்படியே கெத்தா இருக்கணும். இந்த கெத்து பார்த்தேன் நானு, ஒரு சில விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யோசிச்சு பார்க்கவே இல்ல. ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் வச்சு சொல்லியிருப்பேன், ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பம்மி சொல்லியிருப்பா. ஸோ இந்த சம்பவத்தன்னைக்கு, சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம்பவம் நம்ம வாழ்க்கை சம்பவம் ஆயிடுச்சு.
விடிய காலையில் ஒரு 6 மணி இருக்குங்க. வயிறு இல்லை, ஃபஸ்ட்டு எனக்கு முதுகு வலிச்சுது. என்னடா அது, முதுகு இந்த வலி வலிக்குதே, நமக்கு எப்பவுமே காலையில் வயிறு தானே வலிக்கும் டாய்லெட் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அன்யூஷுவல் டைம், ஒரு 6:30 இருக்கும், 6 மணி சம்திங் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது சரி ஓகே நம்ம டாய்லெட் போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறேன். பயங்கரமான வயிறு வலி, அதாவது ஒரு சைடு மட்டும் ரைட் சைடில் பெயின், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ரைட் சைடு முதுகுலையும் பெயின், லைட்டாக முதுகில் பெயின். அப்போ எனக்கு ஒரு டவுட்டு, ஐயோ என்னமோ கிட்னி என்னமோ ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. அது வந்து நல்லா ஃபீல் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெரியல. சரி ஓகே நம்ம டாய்லெட் போயிட்டு வருவோம், ஒரு வேளை வந்துட்டு கியூராகும் போல இருக்குன்னு சொல்லி டாய்லெட்டில் போயிட்டு உட்காந்து எல்லா சம்பவத்தையும் முடிச்சு திருப்பியும் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமாவும் வலி வந்துட்டு போக மாட்டேங்க. நார்மலாக டாய்லெட் போயிட்டு எனக்கு வயிறு வலி சரியாயிரும், சரியான வலி. சரி வந்து படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கால் எடுத்து மேலே வைக்கிறேன், கால் லைட்டாக வரமாட்டேங்குது, லைட்டாக ரைட் லெக் வந்துட்டு வரமாட்டேங்குது. அப்போ பமி வந்துட்டு முழிச்சிட்டா, முழிச்சதுக்கப்புறம் பமிகிட்ட சொன்ன, பமி பயங்கரமாக வயிறு வலிக்குது பமி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பமி வந்துட்டு, எல்லாருமே வயிறு வலி அப்படின்னா என்ன நினைப்பாங்க, கேஷுவலாக அது ஏதாவது சூடாயிருக்கும், வயிறு சூடாயிருக்கும், ஏன்னா கிளைமேட் வேறு இங்கே மாறிட்டே இருக்கு. நான் அப்போ தான் எந்திரிச்சேன், நான் எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்க்குறேன், மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, சுருங்கி போய் மூஞ்சியெல்லாம் குட்டி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி வயிறு ரொம்ப வலிக்குது பமின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். ஆனால் என்ன ஆச்சு எனக்கு, நான் நேராக ஆகவும் முடியல, குமிஞ்சு நின்றுட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா வந்துட்டு முதல் நாள் நைட் நான் ஹல்வா சாப்பிட்டேன், இங்கே ஹல்வா நம்ம ஊர் ஹல்வா நல்லா குளகுளன்னு இருக்கலாம், அந்த மாதிரி இல்லாமல் இங்கே நல்லா கெட்டியாக இருக்கும். அப்போ ஒரு வேளை கெட்டி ஹல்வா சாப்பிட்டு வடிவேல் மாதிரி ஏதாவது வயிறு வீங்க ஆரம்பிச்சிருச்சோ, தார் உருண்டை சாப்பிட்டு வடிவேலுக்கு இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வயிறெல்லாம் பார்க்கணும். வயிறு பார்த்தா ரைட் சைடு மட்டும் லைட்டாக வீக்கம் இருக்கு, ரைட் சைடு தொப்புள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீக்கம் இருக்கு. எனக்கு நான் ஹல்வா சாப்பிட்டாச்சா இல்லை என்ன கருமம்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரியான பயம். அப்போ திருப்பி பாத்ரூமில் போய் உட்காடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்குது. ஸோ என்ன பண்ணேன், சரி நம்ம வந்து நீ பாத்ரூம்லேயே உட்காந்துடலாம்னு சொல்லிட்டு போய் பாத்ரூம்லேயே உட்காந்துட்டு ஹீட்டர் போட்டு விட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வயிற்றுல அடித்தா நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுல அடித்து விட்டா நல்ல ஒரு ரிலீஃப் இருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், உள்ளே வந்துட்டு என்னமோ டேமேஜ் ஆகிருக்கு, ஆனால் என்னென்ன கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து நான் பாத்ரூம்லாம் இருந்தேன். 1.5 மணி நேரமாக பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் வெளியே வருது, பெட்டில் வந்து படுத்தாலே சரியான வயிறு வலி, திருப்பி பாத்ரூம் கூடிடுறது, உள்ளே போய் சம்பவம் பண்ணுறது கிடையாது. அப்பப்போ தண்ணி மேலே ஊற்றி விட்டால் நல்லாயிருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீலு. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேலே மட்டும் ஊற்றாமல் உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படியே கால் வரைக்கும் சரியான வலி, இனி விட்டால் சரி செட் ஆகாதுன்னு சொல்லி ஒரு 10 தடவை வந்த அன்றைக்கி நான் குளிச்சிருப்பேன். 10 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என் வாழ்க்கையில் குளிச்சதே இல்லை. 2 தடவை வந்துட்டு கோல்டு பாத்து, 2 தடவை ஹாட் பாத்து, அதுக்கப்புறம் 2 தடவை பார்த்தீங்க அப்படின்னா மிக்சிங் பண்ண பாத்துன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த மாதிரி பாத் எடுத்தாச்சு. பாத் எடுத்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு ரிலீஃப் ஆச்சு. அப்புறம் வந்து நான் படுத்துட்டேன், இதுக்கு மேலே குளிச்சாலும் உடம்பு தாங்காது அப்படின்னு சொல்லி வந்து படுத்தவனே, சரி வயிறு உள்ளே வந்துட்டு இழுத்து பிடிச்சதா, நம்ம இந்த சின்ன வயசுலலாம் இழுத்து பிடிச்சா எண்ணெய் ஊற்றுவாங்களே தொப்புள்ள, பமேட்டை சொல்லி எண்ணெயை வாங்கி தொப்புள்ள ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறமாவும் சரியாலை, அப்புறம் ஜாதிக்காலெலாம் அரைச்சி கொடுத்தாங்க. அதை அரைச்சா என்ன நினச்சேன்னா இவனுக்கு ஆல்ரெடி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதுக்கு கொஞ்ச நாள் வந்து இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சரியானது தான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துருச்சு, இப்போவும் கொஞ்சம் மெடிசன் எல்லாம் அப்பப்போ சாப்பிட்டுட்டு தான் இருந்தான். ஸோ அதனால பெயின் ஏதாவது வந்துருச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ஒரு இது இருக்குது, அயமோதகம் சொல்லிட்டு ஒரு லிக்விட் இருக்கு, ஓமத்திரவம். அதுதான் ஓமமா, அயமோதகம் லிக்விட் இருக்கு, அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சா அந்த டைஜஷன் ப்ராப்ளம் ஆகட்டும் கேஸ் அதெல்லாம் சரியாயிடுமா. ஸோ அப்போ அம்மா அதை எடுத்து கொடுத்தாங்க, இது குடிச்சிட்டு சரியாயில்லைன்னா அப்போ பார்த்துக்கலாம், இப்போ இது கொடுத்து பாருன்னு சொல்லி அதையும் கொடுத்தாச்சு. குடிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு கேட்டா அதே மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஜாதிக்கா அரைச்சு தேன்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதையும் கொடுத்து பார்த்தாச்சு, அது குடிச்சும் சரியாகல. அப்புறம் எனக்கு லைட்டா பயம் இருந்துச்சு, ஐயோ என்னடா இத்தனையும் சாப்பிட்டும் சரியாகலையே அப்படின்னு. இதை விட பயம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அம்மா சாப்பிடுற ஒரு பெயின் கில்லர் இருக்கு, ஸோ பெயின் கில்லர் வந்துட்டு கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லி பெயின் கில்லர் கடைசியாதான் நான் எனக்கு வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி வயிற்று வலி, ஏன்னா என் வாழ்க்கையில அந்த அளவுக்கு வயிற்று வலி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் வலிச்சதே இல்லை. ஒரு சைடு அந்த வயிற்று வலி என்னாச்சு அப்படின்னா கால் வரைக்கும் போயிட்டு ஒரு சர்டன் டைம்ல கால் பயங்கர வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மெடிசன் இது கொடுத்தாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, அந்த மாத்திரையும் முழுங்கியாச்சு. முழுங்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகியும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெயின் போகவே இல்லை. எனக்கு நான் அப்போதான் சரியான பயம் வந்துச்சு, மாத்திரை சாப்பிட்டே பார்த்தோன்னா பெயின் போகல, உள்ள ஏதோ ஒரு பிரச்சனையாயிருக்கு, ஏதோ ஒரு ஆர்கனுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ஃபர்ஸ்ட்டு டாக்டர் மாதிரி என்னென்னமோ சொல்கிறான், அது ஏதாவது ஆயிருக்கும் கிட்னி ஏதாவது ஆயிருக்கும்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து பயப்படுத்திட்டான். நாங்களும் நான் இங்கே வேற நானும் அம்மா மட்டும்தான் இருந்தோம், அப்பா வந்து சென்னை போயிருந்தாரு, ஸோ நானும் அம்மா மட்டும்தான் இருக்கோம். அப்போ பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்க 9:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க சரி ஒரு 9:30 வரைக்கும் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் நம்ம இங்கே பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் போயிடலாம்
அப்படின்னு சொல்லி. ஆனா இவன் 9:30 வரைக்கும் தான், 8:30 பாத்தீங்கன்னா நான் திருப்பி ஒருக்கா வயிறு வலிச்சதுன்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் போயிட்டேன். இப்போ நீங்க கேக்குறப்போ காமெடியா தான் இருக்கும், அந்த இடத்துல நான் பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க. பாத்ரூம் போயிட்டு நான் ட்ரௌசர் தான் போட்டிருந்தேன், ஓகேவா, ஓப்பனா சொல்லணும், என்னால ட்ரௌசர் போட முடியல. எனக்கு ரைட் லெக் பாத்தீங்க அப்படின்னா வரல, ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சிருச்சு, இழுத்து பிடிச்சி இழுத்து வரல, கால் வரல. நானும் வந்துட்டு ஒத்த கால்லயும் நொண்டிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு சரியான பயம் வந்துச்சு, மம்மி எனக்கு கால் வர மாட்டேங்குது, இதுக்கு மேல செட் ஆகாது, ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு. இங்க இந்த ஊர்ல அந்த 108 எல்லாம் நான் நிறைய ஆம்புலன்ஸ் அங்க நிக்கிறது நான் பாத்துருக்கேன். அப்ப எந்த நம்பர் இல்ல, ரெண்டு கார் இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா கார் ஓட்ட முடியாது இல்ல. அப்போ வந்துட்டு நான் முன்னாடி உட்காந்து அழுதுட்டேன், எனக்குனா சரியான பயம் வந்துருச்சு. என்னன்னா அந்த வயிற்று வலி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காலுக்கு ட்ராவல் ஆகி கால் வராமானோடனே பம்மிகிட்ட சொல்கிறேன், பம்மி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, மம்மி பாஷாக்கு ஃபோன் பண்ணு, சபீனுக்கு ஃபோன் பண்ணு, எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா கூப்பிட்டு சொல்லியாச்சு. கூப்பிட்டு சொல்லிட்டு எனக்குனா எனக்கு நான் செத்துருவேனும் பயம் வந்துருச்சு, ஓப்பனாக சொல்லணும்னா செத்துருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பயம் வந்துருச்சு. அப்புறம் நான் பம்மிட்டு அழுகிறேன், பம்மி ஐ லவ் யூ பம்மி, வந்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ காலையில் எந்திரிச்சோடனே இப்படி ஒரு சிச்சுவேஷன், ஒரு வலியில ஆனா அழுக்கிற அளவுக்கு வலினா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னா. மேக்சிமம் இவன் வலியெல்லாம் தாங்குவான், ஸோ இவனே உட்காந்து அழுகிற சிச்சுவேஷன் அப்படின்னா அந்த அளவுக்கு வலி இருக்கும். என்னன்னே தெரியலையே, நம்ம கொடுத்த மெடிசனை எதுவுமே கேட்கல, அப்போ ஏதோ இது இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். எனக்கும் அழுக வருது, ஆனா அழுகல, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சிச்சுவேஷன்ல, நான் மேனேஜ் பண்ணி தான். லாஸ்ட் அழுது இல்லை பம்மி பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டா அழுக ஆரம்பிச்சிட்டா. எப்படி எப்படி அழுக ஆரம்பிச்சா அப்படின்னா, நான் வந்துட்டு வரேன், பம்மி பம்மியோட மம்மியும் பம்மி வந்துட்டு அந்த ரூம்ல நிக்கிறாங்க. அப்ப நான் வந்துட்டு பம்மி அப்படின்னு சொல்லி பம்மியை நான் கட்டிப்பிடிச்சு அழுதோன்னே பம்மி பாத்தீங்க அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அழுகிறத பார்த்து அவங்க அம்மாக்கு சரியான சங்கடம் ஆயிடுச்சு. சங்கடம் ஆயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றேன், எப்படியாவது சீக்கிரமா அதை ஒன்று பண்ணுங்க, யாரையாவது கூப்பிட்டு வந்துட்டு இங்க வரவேங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு, ஏன்னா ஆம்புலன்ஸோட நம்பர் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், இங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட போக வேண்டாம், வயிற்றுல தான் பிரச்சனை இருக்கு, வயிறு சம்மந்தமான டாக்டர் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, பேபி மெமோரியல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, அவங்க மம்மிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாமல் இங்கிருந்து கிளம்பி ஓடி போய் ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் வந்துட்டு ஏற்றி ஏறி உட்காரலாம், என்னால் உட்கார முடியல, மடக்கி, அதாவது உடம்பு மடக்கி பார்த்தீங்க அப்படின்னா உட்கார முடிய மாட்டேங்குது, எப்படியோ மடக்கி உள்ளே உட்காந்தாச்சு. உட்காந்தும் சரியான வயிறு வலி, அடிவயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே வந்து நேராக அந்த எமர்ஜென்சி வார்டு இருக்குல்ல, கேஷுவாலிட்டி இருக்கும்ல, அங்கே கொண்டு போய் ஆட்டோ நிறுத்தியாச்சு. என்னால் இறங்கி இறங்கி நிற்கிற நேரம் உடம்பு வந்துட்டு நேரம் மாட்டேன், அப்படியே பெண்டாய் இப்படி பெண்டாய் தான் நின்றுட்டுருக்கேன். பெண்டாய் நின்னதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அந்த வீல் சேரை கொண்டு வந்து வீல் சேரில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு வீல் சேரை வந்து தள்ளிட்டு நேராக அந்த கேஷுவாலிட்டிக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ வீல் சேர் வந்துட்டு அந்த ஒரு மாதிரி ஜர்க்காகவும் பாருங்கள், ஜர்க்காகிறப்போ வயிற்றுக்குள்ள சரியான வலி எனக்கு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு ஒரு பெட்டில் ஏற்றி படுக்க வச்சாச்சு, ஏற்றி நேராக படுக்க வைக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் நேராக படுக்க வேணான்னு சொல்லிட்டு, பெட்டை வந்து நேராக இப்படி வைப்பாங்களே சாச்ச மாதிரி வைப்பாங்களே, அப்படி சாச்ச மாதிரி வச்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எனக்கு ரிலீஃப் ஆச்சு, ஓகேடா சேஃப் ஹேண்ட்ஸுக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம், அதனால் வந்துட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ரிலீஃப் ஆச்சு. அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் இல்லை செகண்ட் டைம் இந்த ஆப்ரேஷன் கையில் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தடவை குத்துனாங்க. ஸோ செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையில் அந்த இது அந்த ட்ரிப்ஸ் போடுறதுக்கு குத்தி, அந்த ட்ரிப்ஸு போட்டவுடனே வந்துட்டு உடம்பு வந்துட்டு ஃபுல்லாக சிவராக ஆரம்பிச்சிருச்சு, ஃபுல்லாக ஜர்க்காய் கட கட கடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் காலையில் டீ மட்டும்தான் குடித்தோம், எல்லாருமே டீ மட்டும்தான் குடித்தோம், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை, என்னால் முடியல போகலான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி போயாச்சு, எதுவுமே சாப்பிடாம அங்கே போயிட்டு ஃபுல்லாக சிவராயிட்டு உள்ள குளுக்கோஸ் ஏற ஏற பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் ஆகணும் உடம்பு, குளுக்கோஸும் மெடிசனும், ஆமாம் மெடிசனும் சேர்த்தி உள்ள ஏற 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 கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா பெயின் கம்மியாச்சு. டாக்டர் வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல்லாக அமுத்தியெல்லாம் பார்த்துட்டு வயிறை தொட்டா உள்ளே அமுத்தினா வலிக்குதான்னு சொல்லி அமுத்தியெல்லாம் பார்த்தாங்க, உள்ளே வந்துட்டு அமுத்தினப்போ வலிக்கவே இல்லை. அப்போ கண்டிப்பாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து தான் ஆகணும், அதை நம்ம எடுத்து பார்த்துடலாம், உள்ளே வந்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் வலி கம்மியாகிற வரைக்கும், வலி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் கம்மியாயிடுச்சு. கம்மியானதுக்கு அப்புறமா சரி ஓகே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கிளம்பி போய் இங்கேருந்து வீல் சேர்லேயே உட்கார வச்சேன். நடக்க முடியல, என்னால் கால் எடுத்து கீழே வச்சாலே இப்படின்னு ஒரு மாதிரி பெண்ட் ஆகுது. அப்போ நடக்க முடியாமல் வீல் சேரில் உட்கார வச்சு நேராக பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிற கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு எனக்கு தெரியாது தண்ணி குடிச்சாதான் வந்துட்டு உள்ளே இருக்கிறது தெரியும்னு சொல்லி தெரியாது. நான் போய் படுத்துட்டேன், உள்ளே பிளாடரில் யூரின் இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் எடுத்தும் அந்த என்ன தெரியணுமோ பார்த்திங்க அப்படின்னா தெரியல. தண்ணி குடிச்சிங்களான்னு கேட்டாங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அப்படின்னா தண்ணி குடிச்சிட்டு வெளியே உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. சார் நல்ல டாக்டராக இருக்காங்க, தண்ணி குடிச்சிட்டு வெளியெல்லாம் உட்கார சொல்கிறாங்க. நான் தண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு முடக்கு மட்டும் குடிச்சிட்டு வெளியே வந்து நான் பேசாமல் உட்காந்துட்டேன். வெளியே உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியாது இவங்க தண்ணி குடிக்க சொன்னது வந்துட்டு பிளாடர் நிறைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நான் கேட்குறேன் சேச்சி எப்போது ரிப்போர்ட் தருவீங்க, ரிப்போர்ட் எதுக்கு உங்களுக்கு, இன்னும் உங்களுக்கு ஸ்கேனே முடியல,
தண்ணி குடிச்சிட்டிங்களா திருப்பி இப்போ யூரின் வர மாதிரி இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ யூரின் வருதுன்னு நான் சும்மா போய் சொல்லிவிட்டு திருப்பி செகண்ட் டைம் போனோம், உள்ளே யூரின் இல்லைன்னு சொல்லி ஸ்கேன் எடுக்கல. எடுத்து பார்த்துட்டு உள்ளே ஒன்றும் கிடைக்கல, திருப்பி போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சு திருப்பி போய் படுக்கிறேன். அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாடர் ஃபில் ஆகலை. சரி நீங்கள் போங்க, கேஷுவாலிட்டிக்கே திரும்பி போங்க, எப்போ யூரின் வந்துன்னு முட்டிட்டு வருதோ அப்போ வாங்க எடுத்து பார்த்துடலான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த கேப்பில் தான் நான் அப்போது திருப்பியும் ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்துட்டு அந்த கேப்பில் ஷூட் பண்ணது தான் நீங்கள் முன்னாடி பார்த்த அந்த கிளிப்பு. அதுக்கப்புறமா திருப்பியும் போகலான்னு சொல்லிட்டு வீல் சேரில் குறைச்சி கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு செகண்ட் டைம் செக் பண்ண போவே ஒரு சின்ன வீக்கம் இருக்குது ரைட் சைட் கிட்னியில், லெஃப்ட் சைடு கிட்னி ஒரு மாதிரி இருக்குது, ரைட் சைட் கிட்னி வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு 2 mm பக்கம் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மேபி வந்துட்டு ஸ்டோன் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அது வந்துட்டு நம்ம பிளாடர் ஃபுல்லானதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்னி வந்துட்டு லைட்டாக வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் டாக்டர் அமுத்தி பார்த்தாங்க. அமுத்து பார்த்தப்போ உள்ள லைட்டாக ஒரு சின்ன ஒரு பெயின் அவங்க அமுத்துறப்போ பார்த்திங்க அப்படின்னா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் ஸ்கேன் எடுக்கிறப்போ நான் கேட்குறேன் உள்ள பிளாடர் ஃபுல்லாகிடுச்சா ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஸ்டோனும் இருக்குது, ஒரு 4 mm ஸ்டோன் இருக்குது, ரைட் சைடு கிட்னியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் ஐயோ 4 mm ஸ்டோனா, ஏன்னா அந்த ஸ்டோன் வரவன்லாம் பார்த்தீங்கன்னா அவதிப்படுறது நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்மளும் அவதிப்படுற மாதிரி இருக்குமோன்னு சொல்லி பயந்துட்டே கீழே வந்தேன். கீழே வந்தால் டாக்டர் சொன்னாங்க லைட்டாக ஒரு வீக்கம் இருக்கு, ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட் டைம் வர பெயின் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மைல்டாக பெயின் இருக்கேன், நான் பமிகிட்ட சொல்லலை அது. சொல்லியிருந்தேன் என்ன பண்ணியிருப்பேன் அப்போ? சொல்லியிருந்த ஸ்டோனும் நம்மளுக்கு தெரியாதுல்ல, அப்போ ஏதாச்சும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருப்பேன். நம்ம அந்த இந்த வளகாப்பு விசையில பாத்தீங்க அப்படின்னா நான் எனக்கு வலிச்சது லைட்டா. அந்த டைம்ல நான் சொல்லுவேன் தண்ணி குடி தண்ணி குடினு எப்பவுமே சொல்லுவேன். தண்ணி கொடுத்து விட்டா அப்படியேதான் இருக்கும் அந்த பாட்டில். இப்போ எப்படி ஃபீல் ஆகுது? நேத்துல இருந்து ஒரு 5-6 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன். ஒரு 50 தடவை பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு வந்தாச்சு டாய்லெட்டுக்கு. தயவுச்சு வந்துட்டு நீங்களும் வந்து நல்லா தண்ணி குடிங்க, பட்டாதான் தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு வந்த வழி 4 mm ஸ்டோன்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழி, நிறைய பேருக்கு 10 mm 16 mm சொல்லி சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு வலிச்சு தாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு வந்துட்டு வழியில் எனக்கு என்ன என்ன நடக்குதுனே சொல்லி தெரில, நான் செத்துருவணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டேன். அது போக ஸ்டோனை தவிர வந்துட்டு உள்ள லைட்டாக கிட்னியும் வந்துட்டு வீங்கியிருக்கு. அதுக்கான காரணம் வந்துட்டு நான் அதிகமாக அவ்வளோக்குன்னு யூரின் போக மாட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, இருக்கீங்களாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யூரின் வந்தாலும் அடக்கி வச்சுக்கிட்டு இருந்துக்குவேன், அதுக்கப்புறமா தண்ணி பெருசாக குடிக்க மாட்டேன். அந்த மாதிரி ஆனதுனால அந்த ரைட் சைடு கிட்னியும் வந்துட்டு லைட்டாக ஒரு வீக்கம், ஒரு மைல்டு வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நமக்கு நிறையா மெடிசன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவும் வந்துட்டு லைட்டாக எனக்கு நடக்க முடியாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. நடக்கிறேன் மீன்ஸ் கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பார்த்திங்க நடக்கிறேன். அநேகமாக இன்றைக்குள்ளே சரியாக எனக்கு நேற்று கம்பேர் பண்ணுறப்போ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே. ஸோ நாளைக்கெல்லாம் வந்துட்டு ரெடி ஆயிரும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் திருப்பி கோயம்புத்தூர் வேறு பார்த்திங்க அப்படின்னா போகணும், நிறைய வேலை அங்கே இருக்குது, அதுக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாக போகணும். ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டோனு கரெக்டாக தண்ணி குடிக்காதனால கிட்னி வந்துட்டு கரெக்டாக தண்ணி கிடைக்காதனால லைட்டாக கிட்னி வீங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ரீசன் அவங்க சொல்ல கிட்னி வீங்கியிருக்குன்னு தான் சொன்னாங்க. நம்மளும் ஒரு குட்டி டாக்டர் தானே, அதனால் வந்துட்டு நானே சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் வீடியோஸ் 2-3 நாளாக போடலன்னு சொல்லிட்டு, அதுக்கான ரீசன் இதுதான். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சதான்லாம் கேட்க மாட்டேன். வீடியோ பார்க்குற பல பேர் தண்ணி குடிக்காமல் இருப்பீங்க, நல்லா தண்ணி குடிங்க, பார்த்துருந்துக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நாளிலேருந்து வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் வரும், ஓகேவா? கண்டிப்பாக வந்துட்டு வீடியோஸ் வரும். டடா, பை, சி யூ, பை பை.